Hi friends, welcome to my channel Sara Talks. இந்த மாதிரி நிறைய वीडियोस பார்க்கிறதுக்கு மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் பத்தி ரிவ்யூ சொல்ல போறேன். அது என்னன்னா Lotus Herbals ஓட sunscreen. சோ Lotus Herbals தான் வந்து sunscreen brands லே one of the குட் பிராண்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் ஆல்ரெடி சன்ஸ்கிரீன் பற்றி இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே நான் சொல்லிட்டேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். வெல், இந்த லோட்டஸ் ஹர்பல்ஸோட சன்ஸ்கிரீனோட நேம் என்ன அப்படின்னா வந்து லோட்டஸ் ஹர்பல்ஸ் சேஃப் சன் டெய்லி மல்டி ஃபங்க்ஷன் சன்பிளாக் வித் எஸ்பிஎஃப் 70 அண்ட் பிஏ ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ். இந்த சன்ஸ்கிரீன் வந்து இந்த மாதிரி ஒரு ஆரஞ்ச் கலர் டியூப்பில் வரும். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃப்ளிப் ஃப்ளாப் கேப். நான் இப்போ உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கிறது வந்து ஒரு ஸ்மால் சைஸ் டியூப். இது வந்து ஒரு ட்ராவல் ஃப்ரெண்ட்லி டியூப். இது வந்து வேரியஸ் பிக் சைஸஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை கூட பார்த்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த சன்ஸ்கிரீனோட இன்க்ரீடியன்ஸ், அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் டேட், எக்ஸ்பிரி டேட் எல்லாமே இந்த டியூபோட பேக் சைட்லேயே பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த பேக்கேஜிங்கில் எனக்கு ஒரே ஒரு ட்ராபேக் என்ன தோணுச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு 2-3 யூசேஜஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி சன்ஸ்கிரீன் வந்து கேப்பில் வந்து இந்த மாதிரி உட்காந்துரும். அது என்ன ஆகும்னா பார்க்குறதுக்கும் டர்ட்டியாக இருக்கும், யூஸ் பண்ணும்போதும் டர்ட்டியாக இருக்கும். அதே டைமில் ப்ராடக்ட்டும் இந்த மாதிரி இங்கெல்லாம் வேஸ்ட் ஆயிரும். இதான் நான் வந்து இந்த சன்ஸ்கிரீனோட மெயின் ட்ராபேக்னு நான் சொல்வேன். லைக் பேக்கேஜிங் ட்ராபேக் இருக்குது, லீக்கேஜ் ஆஃப் ப்ராடக்ட் அவுட் சைடு இருக்குது, இதுதான் ஒரு ட்ராபேக். இப்போ ஸ்க்ரீனில் வந்து இந்த சன்ஸ்கிரீனோட வேரியஸ் சைஸஸ்க்கு எவ்வளோ ப்ரைஸ் அப்படிங்கிறத டிஸ்பிளே ஆகிருக்கும். எப்போவுமே ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி ஆன்லைனில் ஏதாவது ஆஃபர்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ராடக்ட் வாங்குங்க. இந்த சன்ஸ்கிரீன் வந்து சன் பர்ன், சன் டேன், அதுக்கப்புறமா ப்ரீமெச்சூர் ஏஜிங், சன்னால் வர வேரியஸ் எஃபெக்ட்ஸ்லேருந்து உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். அதான் இந்த சன்ஸ்கிரீனோட ஒரு இம்பார்ட்டண்ட் யூஸ். இப்போ நான் இந்த சன்ஸ்கிரீனை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற ப்ராடக்ட் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து இந்த சன்ஸ்கிரீன் ப்ராடக்ட். இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் எல்லோ கலர் அண்ட் இது பீச் ஷேட் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து இந்த சன்ஸ்கிரீனோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னா ஒரு பிபி க்ரீம் இல்லைனா ஒரு சிசி க்ரீம் அந்த மாதிரி தான் இதோட கன்சிஸ்டன்சி இருக்குது. ஃப்ரேக்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது. வித் ஒரு அப்ளை பண்ணி ஒரு 30 seconds அதுக்குள்ளேயே வந்து இதில் இருக்கிற அந்த மைல்டு ஃப்ரேக்ரன்ஸுமே போயிடும். ஸோ எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது அப்ளை பண்ணதுக்கப்புறமா. இந்த சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஸ்கின்ல ரொம்ப ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும். ஸ்டிக்கி ஃபீலிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே உங்களுக்கு ஸ்கின்ல கொடுக்காது. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ப்ராடக்ட் ஏதோ ஃபேஸில் போட்ட மாதிரி அப்பி விட்ட மாதிரி அந்த மாதிரி எந்த ஃபீலிங்கும் கொடுக்காது. போடும்போது ரொம்ப குட்டி அமௌண்ட், ரொம்ப கொஞ்சோண்டு குவான்டிட்டி ப்ராடக்ட் எடுத்து ஃபேஸில் போட்டால் ஒரு நல்ல பெட்டர் எஃபெக்ட் வந்து ஃபேஸ்க்கு இது கொடுக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஷூட்டிங் லைட்ஸ் ஆஃப் பண்ணியிருக்கேன். இதான் வந்து இந்த சன்ஸ்கிரீனோட எக்ஸாக்ட் ஷேட். இதை நான் ஏன் காட்டுறேன்னா உங்களுக்கு இப்போ ஷேட் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா வாங்குறது உங்களுக்கு ஈஸி, அதனால தான் நான் காட்டிகிட்ருக்கேன். இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பீச் ஷேடில் இருக்கும். அண்ட் நான் இதை அப்ளை பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் நான் நிறைய ப்ராடக்ட் எடுத்துட்டேன். ஆக்சுவலி ஒரு டாட் எடுத்தாலே போதும், நல்லாவே உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் சன்லேருந்தும் கிடைக்கும், அதே மாதிரி ஃபேஸ் வந்து பிரைட்டனும் ஆகிடும். ஐ திங்க் அப்ளைட் சைடுக்கும் நான் அப்ளைட் சைடுக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்ளை பண்ணோன்னே ஃபேஸ் கொஞ்சம் பிரைட்டனாக இருக்கும், ஸ்கின்னும் கொஞ்சம் பிரைட்டனிங்காக இருக்கும். அண்ட் சின்ஸ் இந்த ஷேட் வந்து என்னோடய ஸ்கின் டோன் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிறதுனால இது வந்து ஒரு ஒயிட் பேட்ச் இல்லைனா கிரே பேட்ச் அந்த மாதிரி எதுவும் ஃபார்ம் ஆகாமல் இருக்குது. சப்போஸ் நம்ம ஸ்கின் டோன் கூட இது மேட்ச் ஆகலை அப்படின்னா வந்து போட்ட உடனே வெள்ளை அடிச்சு விட்ட மாதிரி ஆகிடும். அந்த ரீசனால் தான் நான் வந்து உங்களுக்கு இப்போ லைட் ஆஃப் பண்ணிவிட்டு ஷூட்டிங் லைட்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இந்த ஷேடை வந்து காட்டிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த ஷேட் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஷூட்டிங் லைட்ஸ் இப்போ ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த சன்ஸ்கிரீனோட குட் அண்ட் பேட் திங் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சன்ஸ்கிரீனில் இருக்கிற ட்ராபேக்ஸ் பற்றி நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ட்ராபேக் என்னென்னா இந்த சன்ஸ்கிரீன் வந்து ஒரு டிண்டட் சன்ஸ்கிரீன், இதுக்குன்ட்டு ஒரு கலர் இருக்குது. அந்த ரீசன்னால இது எல்லாரோட ஸ்கின் டோனுக்குமே வந்து மேட்ச் ஆகாது. உங்களோட ஸ்கின் டோனுக்கு வந்து இந்த ஷேட் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும்தான் இது உங்களுக்கு ஒரு குட் ப்ராடக்ட். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இதை போட்டோன்னே உங்கள் ஸ்கின் வந்து ஒரு வெள்ளை அடித்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்துரும். ஸோ இதுதான் ஒரு மெயின் ட்ராபேக் இந்த சன்ஸ்கிரீனில். அண்ட் நெக்ஸ்ட் ட்ராபேக் என்ன அப்படின்னா வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன் படி இந்த ப்ராடக்ட் கொஞ்சம் காஸ்ட்லி. நெக்ஸ்ட் திங் வந்து என்னென்னா
ட்ரை ஸ்கின் பீப்புள் வந்து இந்த சன்ஸ்கிரீன் போடுறதுக்கு முன்னாடி ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண தேவை இருக்கும். ஏன்னா வந்து இல்லைனா ரொம்ப ட்ரை ஆகிடும் உங்கள் ஸ்கின். ஸோ மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு தான் இந்த சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணணும். பட் அதே டைமில் என்னென்னா ஒரு 2-3 hours அந்த மாய்ஸ்சரைசர் இருக்கிறதுனால இந்த சன்ஸ்கிரீனோட அந்த மேட்டிஃபையிங் எஃபெக்ட் வந்து போயிடும். போயிட்டு உங்கள் ஸ்கின் வந்து ஆயிலி ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது ஒன் ஆஃப் த மேஜர் ட்ராபேக். ஸோ பீப்புள் லைக் யாருக்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின் இருக்கோ, எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின் இருக்கோ, அவங்களாம் இந்த சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணால் அவ்வளோவா குட் எஃபெக்ட் எதுவும் கொடுக்கறதில்ல. இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். லைக் ஐ ஃபீல் தீஸ் ஆர் த ட்ராபேக்ஸ் ஆஃப் திஸ் ப்ராடக்ட். அண்ட் இந்த ப்ராடக்டோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இந்த சன்ஸ்கிரீனில் வந்து SPF 70 இருக்குது, விச் இஸ் ரியலி ஹை ப்ரொடெக்ஷன் ஃபார் யுவர் ஸ்கின். லைக் சன்ரைஸ்லேருந்து நல்லாவே இது வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ப்ளஸ் இதில் வந்து PA++++ அப்படிங்கிற ஒரு மார்க்கும் இருக்குது. ஸோ அதனால் வந்து சன்ரைஸ்லேருந்து நல்ல ஒரு எஃபெக்டிவ் ப்ரொடெக்ஷன் இது ப்ரொவைட் பண்ணும். நெக்ஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இது வந்து ஒரு டின்டட் சன்ஸ்க்ரீன். ஸோ சப்போஸ் உங்களுக்கு இந்த சன்ஸ்க்ரீன் வந்து இந்த ஷேட் உங்களோட ஸ்கின் டோனோட மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா, இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டுமே போதும் உங்களுக்கு. லைக் இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டுமே உங்களுக்கு சன்ஸ்க்ரீனை ஆக்ட் பண்ணும், பிபி ஆர் சிசி க்ரீம் ஆக்ட் பண்ணும். ஸோ இந்த சிங்கிள் ப்ராடக்டே வந்து உங்களுக்கு சன்லேருந்தும் ப்ரொடெக்ஷன் கொடுத்துரும், அதே டைமில் உங்கள் ஸ்கின்னையும் வந்து ப்ரைட்னிங் எஃபெக்ட் கொடுத்துரும். ஸோ இந்த ஒரு க்ரீம் போதும், வேஸ்ட் ஆஃப் காசு செலவு பண்ண வேண்டாம், இந்த ஒரு க்ரீம் மட்டுமே வாங்கி யூஸ் பண்ணாலே போதும். பட் இந்த ஷேடு வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகணும். அப்படி இருந்தால் இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட் ஃபார் யூ. ஸோ சின்ஸ் இது வந்து ஒரு டின்டட் சன்ஸ்க்ரீன் அப்படிங்கிறதுனால உங்கள் ஸ்கின்ல இருக்கிற மைனர் குட்டி குட்டி பிளாக் டாட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து இது கவர் பண்ணிடும், கவரேஜ் நல்லாவே கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து இது வந்து ஒரு நான் ஸ்டிக்கி க்ரீம் அண்ட் ரொம்பவே லைட் அண்ட் வெயிட். மேட் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஸோ ஆயிலி எஃபெக்ட் இருக்காது, மேட் எஃபெக்ட் கொடுக்கும். அட்லீஸ்ட் 2-3 hours சொன்னால் கூட அந்த 2-3 hours இது ஒரு மேட்டிஃபைங் எஃபெக்ட் ப்ரொவைட் பண்ணும். இதில் வந்து கேரட் அண்ட் அவகேடோ எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்குது, அது இங்கே எழுதியிருக்கு. அண்ட் இந்த ப்ராடக்ட் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு வாட்டர் ரெசிஸ்டன்ட் ப்ராடக்ட். அண்ட் இதில் வந்து இட் இஸ் ஆக்சுவலி ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ரீ, இதில் எந்த கெமிக்கல்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் திங் வந்து ஒரு கொஞ்சமாக இருக்கிற ப்ராடக்ட், கொஞ்சோண்டு எடுத்த ஒரு சின்ன டாட் எடுத்தாலே நல்ல கவரேஜ் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ரொம்ப நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன் இதோட ஒரு ட்ராபேக் என்னென்னா, இந்த ப்ராடக்ட் ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு. பட் இந்த ஒரு டியூப் வந்து கிட்டத்தட்ட 3-4 months வரைக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஒரு ஸ்மால் டாட் அந்த அளவுக்கு அப்ளை பண்ணாலே போதும். ஸோ ஃபைனல் குட் திங் அபவுட் திஸ் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா, வந்து இந்த ப்ராடக்ட் ரொம்ப ஈஸிலி அவைலபிள். ஆன்லைனில் இருக்கட்டும் இல்லை ஆஃப்லைனில் இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அண்ட் தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அவ்வளோதான் இந்த ப்ராடக்ட் பற்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பை பை.